காலையில டீ குடிக்கிற சுகமே தனி. காலம் காத்தால ஹாய் ஹலோ உலகத்தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதையும் காணோம் அந்த குக்கு வ்ளாக்ஸ். மூஞ்சி பாக்குறதே பெருசு. அவங்க இந்த கொரோனா டைம்ல கடுப்போட பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப போய் அவங்களுக்கு இன்ட்ரோலா கொடுத்து வரவேற்றுட்டு இருந்தா டென்ஷன் ஆகி வேற சேனல் போயிருவாங்க. இல்ல ஒரு தடவை நான் அப்புறம் ஆரம்பிச்சப்ப மட்டும் வேமா இதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட வந்தீங்க. அதெல்லாம் அப்படிதான் இனமங்களே. காலங்காத்தால நான் ரோட்ல இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், டீ எடிக்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையோட ஓல்டஸ்ட் டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம். சென்னையோட ரொம்ப பழமையான ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலான ஒரு டீ கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த டீ கடை இரானி டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டீ செம்ம டேஸ்டா இருக்கு, டிஃப்ரெண்ட்டா இருக்கு. கொஞ்சம் 65 வருஷம் அப்படிங்கிறப்போ அவங்களோட சிக்னேச்சர் அதுல தெரியுது. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 15-17 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இந்த டீயை குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பாத்துங்க, 15 கிலோமீட்டர்ஸ், அதுவும் மிட் நைட்ல 10 மணி 11 மணி வரை தூங்குறேனே, 6 மணிக்கெல்லாம் எழுப்பி அலாரம் வச்சு வேற என்ன வேற என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை காட்டலாம் அப்படின்ற ட்ராவல் பண்ணி வந்தேன். இந்த லாக்டவுனில் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த கடையை ஒரு சின்ன கடை தான். அந்த கடை எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நாளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கடையோட பேர் இரானி. எஸ், நீங்கள் கெஸ் பண்ண ரைட்டுனா ஈரான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை குறிக்கிற நேம் தான் இந்த இரானி. ஈரானில் இருக்க மக்களை பெர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த பெர்ஷியன்ஸோட டீ தான் இந்த தம் டீ. இந்த கடையை உருவாக்கினவரும் ஒரு பார்சி தான். ஸோ இது இந்தியன் ஸ்டைல் ஆஃப் டீ கிடையாது, முழுக்க முழுக்க இரானி ஸ்டைல் ஆஃப் டீ அப்படிங்கிறது தான் இதில் ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட 65 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் செட்டிலான மரஸ்பன் இரானி அப்படிங்கிறவர் தான் இந்த கடையை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அந்த செய்முறை அப்படிங்கிறது லைட்டாக வித்தியாசப்படுது. அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளே பார்க்கலாம். இரானி டீ ஷாப் னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க? இரானி வந்து பார்சி. பார்சி அந்த காலத்துல இங்க வந்து செட்டில் பார்சி தான். இரானி தான் தம்டி. இரானி கடையில எல்லா கடையிலும் தம்டி தான் இருக்கும். இரானிஸ் வந்து தம்டி தான் குடிப்பாங்க. ஒரு பார்சி வந்து இந்த கடை ஆரம்பிச்சார். ஆமா ஆமா. ஓகே, அந்த ஐயா நமக்காக லேயர் டீ எல்லாம் போட்டு கொடுத்து சில பல வித்தைகள் எல்லாம் காட்டினாரு, அதையும் பார்த்து ரசிச்சோம். டேய் மிக்ஸ் ஆகாம இருக்கீங்க. எப்படி அது, எப்படி அது மிக்ஸ் பண்ணலாமா? ஆ மிக்ஸ் பண்ணுங்க. சொன்னா சாதாரண டீ ஆயிடும். ஓ இப்போ இதே போட்டோ குடிக்க நல்லா இருக்கும் பாருங்க. ஆ அது பாருங்க, எவ்வளவு கலக்கினாலும் அந்த ஒரு ஒரு லேயருக்கு இன்னொரு லேயரும் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது பாருங்க. செம்மையா இருக்குல்ல. ஹே ஓகே மிக்ஸ் பண்ணுங்க.
வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்ன மகளே, சென்னையோட ஓல்டஸ்ட் அந்த கண்ணாடி போட்டு விடு. கண்ணாடி என் கண்ணாடி தான், இவ்வளோ நேரம் எந்தம்மா போட்டுட்டு இருந்தாங்க. நான் பிரசன்ட் பண்ணது. ஓகே சூப்பர். என்ன மகளே, சென்னையோட ஓல்டஸ்ட் டீ ஷாப்பை இன்னைக்கு பார்த்தோம். ஒரு சிம்பிளான டீ ஷாப்பு தான். என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்கு என்றைக்குமே பிராண்டிங் தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டு தான் இந்த இரானி டீ ஷாப் கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் டீ ஷாப்பு. நிச்சயமாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. ஆமா, நானே 3 டீ குடிச்சிட்டேன். ஒரு டீ குடிக்கிறதே பெரிய விஷயம் தான். சீரியஸ்லி நானே 3 டீ குடிச்சிருக்கேன். சின்ன கிளாஸ் அப்படிங்கற அந்த கிளாஸே வித்தியாசமா இருக்கு. அழகா ரொம்ப காம்பாக்டா சூப்பரா இருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் வீடியோவில் என்ஜாய் பண்ணோம். மற்றும் ஒரு சுவையான ஒரு சூடான இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விக்னேஷ். நான் சுவாதி. குக்கு பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.